நினைத்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். வார்த்தையாம் இயேசுதேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். யாரும் சேராத ஒளியில் இயேசு என்றும் வாசம் செய்கின்றார். சாத்தானை ஜெயிக்க பிறந்தார் இயேசு, இப்பூவில் ஜெயிக்க பிறந்தார். வார்த்தையாம் இயேசு தேவன் இவ்வுலகில் மாம்சமானார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். பாவங்கள் மன்னித்து போக்க சிலுவையில் மரித்து உயிர்த்தார். சில மருத்துவ சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமாய் வைத்துக் கொள்வதற்கு நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். மனிதனை தேவன் படைக்கும் பொழுது ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார். நம்முடைய சரீரத்தை பற்றி வேதம் கூறும் பொழுது அதை பவுல் 1 கொரிந்தியர் 6:19 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். சரீரத்தினாலே தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் சரீரமானது தேவனாலே பெற்றதாக இருக்கிறது, அது பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயம் என்று வேதவசனம் கூறுகிறது. இதை கொரிந்தியர் சபையாருக்கு பவுல் எழுதுகிறார். கொரிந்து பட்டணம் என்பது ஒரு பிஸ்னஸ் சென்டராக அந்த நாட்களில் இருந்தது. அதிகமான ஜனங்கள், பல கலாச்சாரத்தில் உள்ள ஜனங்கள் அங்கே வந்து குடியிருந்தார்கள். அப்படிப்பட்ட பல கலாச்சாரத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு உட்படுத்தப்பட்டார்கள். கொரிந்தியர் சபைகளை ஐக்கியம் வைத்திருந்தார்கள். ஆனால் அவருடைய சரீரத்தை அவர்கள் தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். பலவிதமான போதை வஸ்துக்களினாலும் தீய பழக்கங்களினாலும் தங்களுடைய சரீரத்தை தீட்டுப்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆகவே கொரிந்தியர் சபையாருக்கு எழுதும்போது உங்கள் சரீரமானது பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயம் என்று சொல்கிறார். அவர்கள் போதை வஸ்துக்களினால் மாத்திரமல்ல, வேசித்தனத்தினால் தங்களுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் 1 கொரிந்தியர் 6:18 வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள்,
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பே இருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆகவே சரீரத்தை திட்டுப்படுத்தக்கூடிய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிற இந்த வேசித்தனம் விபச்சாரம் இதை பற்றி இங்கே எழுதுகிறார். ஆகவே சரீரத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு உண்டு என்பதை பவுல் இங்கே கொரிந்தியர் சபையாருக்கு எழுதுகிறார். ஆகவே நம்முடைய சரீரத்தை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை குறித்து நாம் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். முதலாவது எடையை குறித்த ஒரு காரியம் என்று சொல்லும்போது இன்றைக்கு அதிகமாக பருமனாய் இருக்கிற ஒரு நிலைமை, உடல் பருமன் என்று சொல்வார்கள். இதைத்தான் ஆங்கிலத்திலே ஒபிசிட்டி என்று சொல்வார்கள். எடை குறைப்பதற்காக அநேக வழிமுறைகளை நான் கையாளுகிறேன், ஆனால் எனக்கு பயன் அளிக்கவில்லை என்று சொல்லி சொல்வார்கள். நம்முடைய உயரத்திற்கு ஏற்ற எடை உடையவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இது காரியத்தை குறித்த ஒரு மருத்துவ அறிவு நமக்கு தேவை. உடல் எடை நம்முடைய உயரத்திற்கு ஏற்ற எடை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். உடல் பருமன் அடைய அடைய நம்முடைய சரீரத்தின் எடை கூட கூட ஆபத்தை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் அறிய வேண்டும். உடலின் எடையை கட்டுப்படுத்தக்கூடிய பல வழிகள் இருக்கிறது. அதை குறித்து நான் சொல்வதற்கு முன்பு உயரத்திற்கு ஏற்ற எடை குறித்து கொஞ்சம் நான் கூற விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு நபர் 5 அடி 10 அங்குலம் உடையவராய் இருப்பார் என்றால், அதாவது 177.5 சைபர் சென்டிமீட்டர் உயரம் உள்ளவராய் இருப்பார் என்றால் 69 முதல் 74 வரைக்கும் உடலின் எடை இருக்கலாம். இப்பொழுது ஒரு நபர் 5 அடி 8 அங்குலம் அதாவது 172.5 சென்டிமீட்டர் உயரமுடையவராய் இருந்தால் 66 முதல் 71 கிலோ எடை உடையவராய் இருக்கலாம். இந்த ரேஞ்சுக்குள், இந்த அளவீட்டுக்குள் அந்த உடலின் எடை இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. ஒட்டு மொத்தமாக நான் சொல்வேன் என்றால், ஒருவர் 6 அடி இருக்கிறார் என்றால் அவர் 73 முதல் 79 கிலோ வரைக்கும் எடை கொண்டவராய் இருக்கலாம். ஒருவர் 5.1 அதாவது 152.5 சென்டிமீட்டர் உயரமுடையவராய் இருந்தால் 52 முதல் 55 கிலோ எடை கொண்டவராய் இருக்கலாம். ஆகவே நம்முடைய உயரத்திற்கு ஏற்ற எடையை நாம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. இன்னும் நான் சிம்பிளாக சொல்வேன் என்றால், ஒருவருடைய உயரம் 165 சென்டிமீட்டர் என்றால் அவர் 65 கிலோ வரைக்கும் இருக்கலாம். ஒருவர் 155 சென்டிமீட்டர் உயரம் உடையவராய் இருப்பார் என்றால் அவர் 55 கிலோ எடை உடையவராய் இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சிறு காரியத்தை அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய சரீரம் ஆரோக்கியமுடையதாக இருக்கும். ஆகவே உங்களுடைய உயரத்திற்கு ஏற்ற எடையை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியது மிக மிக முக்கியமானது. இரண்டாவது, நாம் எவ்வளவு உணவு உண்கின்றோம் என்று அந்த கலோரி அளவு கணக்கிட்டு உண்ண வேண்டும் என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு ஆகாரத்தை சாப்பிடும் பொழுதும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்ச், சாயங்காலம் டிஃபன், ராத்திரியில் டின்னர், இப்படி பல வகையான ஆகாரங்களை நாம் சாப்பிடுகிறோம். ஒவ்வொன்றை சாப்பிடும் பொழுதும் அவற்றிலே எவ்வளவு கலோரி அளவு இருக்கிறது என்று அளவிட்டு அதை சாப்பிடுவோம் என்றால் உடல் பருமன் அடைவதற்கு வாய்ப்பு இராது. ஆகவே அனுமதிக்கப்பட்ட தினோ கலோரி அளவு என்று சொல்லி பார்க்கும்போது, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் இவ்வளவு கலோரி தான் அனுமதிக்கப்படலாம், இவ்வளவு தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவத்தில் இருக்கிறது. இதை உணர வேண்டும். இஷ்டம் போல் சாப்பிட முடியாது. ஆண்களை எடுத்துக்கொள்ளும் போது 2300 கலோரி முதல் 3000 கலோரி வரைக்கும் வேறியாகலாம். நான் விவரமாக விளக்குவேன் என்றால் கவனியுங்கள், நாம்
உண்ணுகின்ற ஒவ்வொரு ஆகாரத்திற்கான கலோரியை அளந்து நாம் உண்ண வேண்டும். ஆண்கள் பெண்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது வெவ்வேறான கலோரி அளவுகள் வருகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற வேலைகளை பொறுத்தும் கலோரி அளவுகள் வேறுபடுகிறது. மென்மையான வேலை, உட்கார்ந்து பார்க்கிற வேலை, மென்மையான வேலை நீங்கள் செய்கிறவர்களாக இருந்தால் ஆண்கள் என்று சொல்லும்பொழுது 2300 கலோரி வரை நீங்கள் ஒரு நாளிலே சாப்பிடலாம். மூன்று வேலையும் சேர்த்து 2300 கலோரி வரை நீங்கள் சாப்பிடலாம். நடுத்தரமான வேலை, அதாவது கொஞ்சம் அங்குமிங்கும் போய் வேலை செய்ய உங்களுடைய உடலுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய வேலைகளை நீங்கள் செய்கிறீர்கள். அப்படிப்பட்ட உடற்பயிற்சி உள்ள வேலைகள் இருக்கும் என்றால், நடுத்தரம் உள்ள இப்படிப்பட்ட வேலைகளை செய்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் 2600 கலோரி வரைக்கும் தினமும் உண்ணலாம். அல்லது கடினமான வேலை, விவசாய வேலை இன்னும் மற்றும் பலவிதமான கடினமான வேலைகளை செய்யும் போது 3000 கலோரி வரைக்கும் நீங்கள் தினமும் உண்ணலாம். ஆகவே மென்மையான வேலை, நடுத்தரமான வேலை, கடினமான வேலை என்று சொல்லி இப்படி ஒவ்வொன்றுக்கும் கலோரி அளவு வேறுபடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அதே போல் எடை எவ்வளவு இருக்கிறோம் என்பதை பொறுத்தும் கலோரி அளவு வேறுபடுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இப்பொழுது ஒருவர் 60 கிலோ எடை உடையவராய் இருப்பார் என்றால், மென்மையான வேலை அவர் செய்யும் போது 2550 கலோரி வரை அவர் தினமும் உண்ணலாம். நடுத்தரமான வேலையை அவர் செய்யும் போது 2850 கலோரி வரை உண்ணலாம். அவர் கடினமான வேலையை செய்யும் பொழுது 3300 கலோரி வரை உண்ணலாம். இதை ஒரு 50 கிலோகிராம் உள்ள ஒரு ஆண் மென்மையான வேலை செய்யும் போது 2300 கலோரி உண்ணலாம். நடுத்தரமான வேலை செய்யும் பொழுது 2600 கலோரி உண்ணலாம். அதே போல் கடினமான வேலை செய்யும் பொழுது 3000 கலோரி வரைக்கும் உண்ணலாம். ஆனால் பெண்கள் என்று எடுத்துக்கொள்ளும் போது, பெண்கள் 40 கிலோகிராம் எடை உடவுகளாக இருப்பார்கள் என்றால், அவர்கள் மென்மையான வேலை செய்யும் பொழுது 1700 கலோரி அளவு தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, நடுத்தர வேலை இவர்கள் செய்யும் பொழுது 1950 கலோரி, அதாவது 2000 கலோரி வரைக்கும் அவர்கள் உண்ணலாம். கடினமான வேலை செய்யும் போது 2250 கலோரி வரைக்கும் உண்ணலாம். இதே இது ஒரு 55 கிலோகிராம் கொண்ட ஒரு பெண் மென்மையான வேலை செய்யும் பொழுது தினமும் 2100 கலோரி வரை உண்ணலாம். நடுத்தரமான வேலை செய்யும் பொழுது 2350 கலோரி வரை உண்ணலாம். இந்த கலோரிகளை கணக்கிட்டு உணவு உண்பது மிக மிக முக்கியமானது. நமக்கு தேவைப்படும் சக்திக்கு மேலாக அதிகமாக உணவுகளை உட்கொண்டால் அவைகள் உடலில் கொழுப்பாக சேகரித்து வைக்கப்படும். அளவுக்கு அதிகமான, தேவைக்கு அதிகமாக நாம் ஆகாரத்தை கலோரியை கணக்கிடாமல் உண்ணும்போது உடலிலே கொழுப்புகள் சேர்த்து வைக்கப்பட்டு உடல் எடையை அது கூட்டிவிடுகிறது. தினமும் தேவைப்படும் கலோரி அளவை கணக்கிட்டு நாம் தேவைக்கு ஏற்றபடி உண்போம் என்றால் அதுவே நம்மை ஆரோக்கியமாக வாழ வைக்கிறது. தினமும் ஒவ்வொரு வேளையும் உண்ணும் ஆகாரத்தை எழுதி வைத்து கலோரியை கணக்கிட்டு அதற்குள்ள அளவிலேயே உண்ணுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு உணவிலும் எவ்வளவு கலோரிகள் இருக்கிறது என்பதை கொஞ்சம் நான் சொல்ல விரும்புகிறேன். அரிசி 100 கிராம் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், 100 கிராம் அரிசியிலே 360 கலோரி இருக்கிறது. 100 கிராம் கோதுமை மாவை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 360 கலோரி இருக்கிறது. பயறு 100 கிராம் ஒரு பயரை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 355 கலோரி அதில் இருக்கிறது. கடலை ஒரு 100 கிராம் எடுத்துக்கொண்டால் 360 கலோரி அதிலே இருக்கிறது. பலாக்கொட்டை 100 கிராம் பலாக்கொட்டையிலே 133 கலோரி அளவு இருக்கிறது. தேங்காய் துருவல் 100 கிராம் தேங்காயிலே 350 கலோரி இருக்கிறது. இளநீர் 10 மில்லிலிட்டர் இளநீரை குடிக்கும்போது அதில் 17 கலோரி இருக்கிறது. அதே போல் தேங்காய் பால் 10 மில்லிலிட்டர் குடிக்கும்போது அதிலே 335 கலோரி இருக்கிறது. இப்பொழுது கலோரி அளவு தேங்காயை பொறுத்தவரையில் அதிகமாக இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். உளுந்து 100 கிராம் உளுந்திலே 340 கலோரி இருக்கிறது. சோளம் 100 கிராம் சோளத்திலே 355 கலோரி இருக்கிறது. இப்பொழுது நான் சொன்ன
அரிசி, கோதுமை மாவு, சோளம், கடலை, உளுந்து, பயறு, சோயா, இவையெல்லாம் பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 350 கலோரிகள், 100 கிராமிலே 350 கலோரிகள் இருக்கிறத பார்க்க முடியும். முக்கியமாக சோயா என்று சொல்லுகிற சோயாபீன்ஸிலே 100 கிராம் சோயாபீன்ஸிலே 420 கலோரிகள் இருக்கிறது. இந்த கலோரி அளவை அளந்தே நாம் உணவு உண்ண வேண்டியது மிக மிக அவசியமானது. இப்போ இறைச்சி வகைகளை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இப்போ மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, பன்றி கறி மற்றும் கோழி இறைச்சி என்று பார்க்கும் பொழுது ஒவ்வொன்றிலும் இருக்கிற கலோரி அளவை கூறுகிறேன், கவனியுங்கள். 100 கிராம் மாட்டிறைச்சியிலே 400 கலோரி அளவு இருக்கிறது, 100 கிராம் ஆட்டிறைச்சியிலே 320 கலோரி அளவு இருக்கிறது, 100 கிராம் பன்றி இறைச்சியிலே 460 கிலோ கலோரி இருக்கிறது, 100 கிராம் கோழி இறைச்சியிலே 180 கலோரி இருக்கிறது. ஆகவே கோழிக்கறி சாப்பிடுவது மிகவும் நமக்கு சேஃபானது. மாட்டுக்கறி தினமும் உண்பது கொழுப்பு சத்தை அதிகப்படுத்தி இருதய வியாதிகளை கொண்டு வந்து விடும். மாட்டுக்கறிகளை உண்ணாமல் இருப்பது நல்லது. அதே போல் ஆட்டிறைச்சியை அதிகமாக உண்ணும் போதும் கொழுப்பு சத்து அதிகமாகிறது, எடை அதிகமாகிறதற்கு இவைகளெல்லாம் வழிகளை வகுக்கிறது. பன்றி இறைச்சி சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஏனென்றால் பன்றி இறைச்சியின் மூலம் வரக்கூடிய ஒரு வியாதி இருக்கிறது. பன்றி இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி மூளைகளை போய் கூடு கட்டி அங்கே வலிப்பு வியாதிகளை ஏற்படுத்துகிறது. மூளைகளை போய் பன்றி இறைச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிருமி, அந்த பன்றி இறைச்சி சரியாக வேகாததால் மூளைக்கு போய் அந்த கிருமி கூடு கட்டி வலிப்பு வியாதிகளை உண்டாக்குகிறது. சிஸ்டி சர்க்கோசிஸ் என்று சொல்வார்கள். ஆகவே பன்றி இறைச்சி சாப்பிடாமல் இருப்பது நல்லது. ஆகவே கலோரி அளவை நீங்கள் அளவிட்டு உண்பது மிக மிக முக்கியமானது. இப்பொழுது கடல் உணவுகளை கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். 100 கிராம் மீனிலே 175 கலோரி இருக்கிறது, 100 கிராம் நண்டிலே 105 கலோரி இருக்கிறது, 100 கிராம் இறாலிலே 115 கலோரி இருக்கிறது, 100 கிராம் கோழி முட்டையிலே 165 கலோரி இருக்கிறது. ஆகவே ஒரு கோழி முட்டையிலே 165 கலோரி இருக்கிறத பார்க்க முடியும். ஆகவே கோழி முட்டை தினமும் சாப்பிடுவது நல்லதல்ல. அது சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், ஆனால் 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தினமும் கோழி முட்டை சாப்பிடுவது உடலுக்கு நல்லதல்ல. அது கொழுப்பு சத்தை அதிகமாக்கி உடல் பருமனை உண்டாக்கும். பசும்பால், 10 மில்லிலிட்டர் பசும்பாலை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 70 கலோரி இருக்கிறது. 10 மில்லிலிட்டர் ஆட்டுப்பாலை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் 70 கலோரி இருக்கிறது. 10 மில்லிலிட்டர் எருமை பாலை எடுத்துக்கொண்டால் அதில் 100 கலோரி இருக்கிறது. 100 கிராம் பால் பவுடரிலே 495 கலோரி இருக்கிறது. பால் இன்றைக்கு அதிகமாய் மாட்டுப்பால், ஆட்டுப்பால் உபயோகிப்பதை விட இன்றைக்கு அதிகமாய் நாம் பால் பவுடரை உபயோகிக்கிறோம். 100 கிராம் பால் பவுடரிலே 495 கலோரி இருக்கிறது. அளவிட்டு உண்ண வேண்டியது மிக மிக அவசியமானது. 10 மில்லிலிட்டர் தயிரிலே 50 கலோரி இருக்கிறது. 100 கிராம் ஐஸ்கிரீமிலே 200 கலோரி இருக்கிறது. 100 கிராம் பட்டர், 100 கிராம் வெண்ணெயிலே 740 கலோரி இருக்கிறது. கவனிக்க வேண்டும், வெண்ணெயை அதிகமாய் உண்பது கொழுப்பு சத்தை அதிகப்படுத்தி உடல் பருமனை அதிகமாக்கும். 100 கிராம் சீஸிலே 375 கலோரி இருக்கிறது. ஆனால் 100 கிராம் நெய்யிலே 880 கலோரி இருக்கிறது. ஆகவே நெய், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றத ரொம்ப குறைக்கணும் என்றால் இவைகளில் அதிகமான கலோரிகள் இருக்கிறது. 100 கிராம் பீட்ரூட்டிலே 45 கலோரி இருக்கிறது. 100 கிராம் கேரட்டிலே 40 கலோரி இருக்கிறது. 100 கிராம் பயிற்றங்காயிலே 35 கலோரி இருக்கிறது. 100 கிராம் கத்திரிக்காயிலே 25 கலோரி. 100 கிராம் முருங்கைக்காயிலே 35 கலோரி. 100 கிராம் பூசணியிலே 35 கலோரி. 100 கிராம் பாகற்காயிலே 25 கலோரி இருக்கிறது. 100 கிராம் புடலக்காயிலே
20 கலோரி இருக்கிறது, 100 கிராம் தக்காளியிலே 20 கலோரி இருக்கிறது, 100 கிராம் காளானிலே 40 கலோரி இருக்கிறது, 100 கிராம் வெண்டைக்காயிலே 35 கலோரி இருக்கிறது, 100 கிராம் கீரையிலே 45 கலோரி இருக்கிறது, 100 கிராம் கொய்யாப்பழத்திலே 26 கலோரி இருக்கிறது, 100 கிராம் வல்லாரையிலே 40 கலோரி இருக்கிறது, 100 கிராம் முருங்கை இலையிலே 90 கலோரி இருக்கிறது, 100 கிராம் வெங்காயத்திலே 40 கலோரி இருக்கிறது, 100 கிராம் மரவள்ளி கிழங்கிலே 60 கலோரி இருக்கிறது, 100 கிராம் பொன்னாங்கண்ணி கீரையிலே 30 கலோரி இருக்கிறது, 100 கிராம் வாழைப்பழத்திலே 100 கலோரி இருக்கிறது, 100 கிராம் அன்னாச்சி பழத்திலே 50 கலோரி இருக்கிறது, 100 கிராம் முந்திரி பழத்திலே 70 கலோரி இருக்கிறது, 100 கிராம் பேரிச்சம்பழத்திலே 320 கலோரி இருக்கிறது. பல வகைகள் என்று எடுத்துக்கொள்ளும் போது பேரிச்சம்பழத்திலே 320 கலோரி இருக்கிறது, ஆப்பிள் 100 கிராம் ஆப்பிளில் 60 கலோரி இருக்கிறது, 100 கிராம் பலாப்பழத்திலே 90 கலோரி இருக்கிறது, 100 கிராம் மாம்பழத்திலே 65 கலோரி இருக்கிறது, 100 கிராம் பப்பாளி பழத்திலே 40 கலோரி இருக்கிறது, 100 கிராம் சீனியிலே 390 கலோரி இருக்கிறது, 100 கிராம் கருப்பட்டியிலே 380 கலோரி இருக்கிறது, 100 கிராம் தேனிலே 290 கலோரி இருக்கிறது, 100 கிராம் வெஜிடபிள் ஆயிலே, அதாவது 10 மில்லிலிட்டர் வெஜிடபிள் ஆயிலே 885 கலோரி இருக்கிறது, 100 கிராம் கருவாடிலே 260 கலோரி இருக்கிறது. இவைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அதிகம் கலோரி கொண்ட உணவுகளை குறைத்து சாப்பிட வேண்டும், அதை நம்முடைய தின உணவுகளிலே பேலன்ஸ் பண்ணி சாப்பிட வேண்டும், எதை அதிகமாய் சாப்பிட வேண்டும் எதை குறைவாய் சாப்பிட வேண்டும் என்ற ஒரு கணக்கு நமக்கு தெரிய வேண்டும், ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். அநேக மருத்துவ ஆலோசனைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தீர். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற காமன் சென்ஸ், பொது அறிவு, இவைகளை உபயோகித்து எங்களுடைய உடல் எடைகளை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்பொழுது விசேஷமாய் உடல் எடையை குறைக்க வேண்டுமென்று முயற்சித்து தீர்மானித்து முயற்சி எடுக்க வேண்டுமென்று முயற்சி எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடல் பருமன் அந்த வியாதியில் இருந்து அவர்களை விடுவிப்பீராக. அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு உடற்பயிற்சிகளும் அவர்களுக்கு பலனளிப்பதாக. நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனை பிறப்பிக்கும் என்று சொன்னீரே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், உடல் எடையை குறைக்க வேண்டுமென்று எடுக்கிற ஒவ்வொரு விதமான பிரயாசங்கள், உடற்பயிற்சிகள், இவைகளை ஆசீர்வதிப்பீராக. இவைகள் பலனை கொடுப்பதாக. விசேஷமாய் தொடர்ச்சியாய் உடற்பயிற்சிகளை செய்யத்தக்கதாய் கிருபைகளை கொடுங்க, எண்ணங்களை கொடுங்க. இவர்கள் ஆண்டவரே தங்களுடைய சரணத்தை பேணி காக்கத்தக்கதாய் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் ஆலயமாக சரீரம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த சரணத்தை பாதுகாத்துக் கொள்ள கிருபை கொடுப்பீராக. உணவுகளின் மீது ஒரு கட்டுப்பாட்டை கொடும். இந்த உணவை என்னால் நிறுத்த முடியவில்லையே, இந்த உணவு பழக்கத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிறேனே என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரும் உணவுகளை ஜெயிக்க கிருபைகளை கொடுங்க. ஏவாள் அந்த பழத்தை சாப்பிடுவதிலே கவனம் செலுத்தி பிசாசினாலே இருதயத்திலே வஞ்சிக்கப்பட்டு கீழ்ப்படியாமின் பாவத்திலே விழுந்து போனால் ஆண்டவரே, அப்படிப்பட்ட நிலையில் அல்ல ஒவ்வொரு உணவுகளும் ஒவ்வொரு உணவு பொருட்களும் எங்களுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு உணவு பொருட்களையும் பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிருபைகளை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் சரத்தில் இருக்கிற உணவு பழக்கங்களில் இருக்கிற அடிமைத்தனங்களை முறித்து எறிகிறேன். இயேசுவின் இரத்தத்தை ஊற்றி இப்பொழுதே முறித்து எறிகிறேன். உடல் எடை குறைக்க ஆண்டவரே பிரயாசங்களை எடுத்து முயற்சி செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லத்தக்கதாய். இதன் மூலம் அநேக வியாதியிலிருந்து நான் விடுதலை பெற்றேன். கர்த்தர் எனக்கு சரியான ஆலோசனைகளை கொடுத்தார் என்று சொல்லத்தக்கதாய். நீங்க கிருபைகளை செய்யுங்க, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. சகல துதி கன மகிமை ஆராதனை உமக்கு, இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் பரிசுத்த பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை இந்த டிவி நிகழ்ச்சியின் மூலம் சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். விஎம் சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜெபம்,
காலை 5:30 முதல் 6:30 வரை, ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9:00 முதல் 10:00 வரை, திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9:00 முதல் இரவு 9:00 வரை தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்திற்காய் விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, அபிஷேக ஜப கூடுகை மாலை 6:00 முதல் 8:00 வரை, புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10:00 முதல் 1:00 வரை, தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை, சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10:00 முதல் 1:00 வரை, வேதபாடம் மாலை 6:00 முதல் 8:00 வரை, ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9:00 முதல் 12:00 வரை, இரண்டாம் ஆராதனை மாலை 6:00 முதல் 8:00 வரை, ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10:00 முதல் 1:00 வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை, மங்கள்மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரில், பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜன், தலைமை போதகர் பிஇஎம் சபை, இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.